தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 12வது வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டாம் கட்ட திருத்தூர் தேர்வானது நடைபெற்று வருகிறது. கடந்த 28ஆம் தேதி முதல் தேர்வுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் நடைபெறவிருந்த கணித பாடத்துக்கான வினாத்தாள்கள் சமூக வலைதளங்களில் இன்றைய தினம் கசிந்தது. குறிப்பாக இரண்டாம் கட்ட திருத்தூர் தேர்வை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தேர்வுக்கும் இரண்டு வகையான வினாத்தாள்களை தேர்வுகள் இயக்ககமானது தயார் செய்து வைத்திருந்தது. எதிலும் ஒரு வினாத்தாள் கசித்தாலும் கூட மற்றொரு வினாத்தாளை கொண்டு தேர்வாக ஏதுவாக இந்த ஏற்பாடை அரசு தேர்வுகள் இயக்கமும் மேற்கொண்டிருந்தது. இந்த நிலையில் நாளைய தினம் நடைபெறவிருந்த 12வது வகுப்பு கணித பாடத்துக்கான இரண்டு வகையான வினாத்தாள்களும் இன்றைய தினம் சமூக வலைதளங்களில் கசிந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே தேர்வுக்கு தயார் செய்திருந்த இரண்டு வகையான வினாத்தாள்களும் சமூக வலைதளங்களில் முன்கூட்டியே கசிந்ததன் காரணமாக நாளைய தினம் புதிய வினாத்தாளை கொண்டு 12வது வகுப்பு கணித பாடத்துக்கான தேர்வு நடத்தப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். புதிய வினாத்தாளை தயார் செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் நாளை காலையில் தேர்வுக்கு முன்னதாக இந்த புதிய வினாத்தாளானது பள்ளிகளுக்கு தேர்வுக்கு ஒரு மணி நேரம் முன்னதாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் உள்ள பள்ளிகளில் 10 மற்றும் 12வது வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டாம் கட்ட திருப்புதல் தேர்வானது கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாளைய தினம் நடைபெறக்கூடிய 12வது வகுப்பு கணித பாடத்துக்கான திருப்புதல் தேர்வு வினாத்தாளானது சமூக வலைதளங்களில் கசிந்திருக்கிறது. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற முதற்கட்ட திருப்புதல் தேர்வில் ஏறத்தாழ அனைத்து பாடங்களுக்கான வினாத்தாள்களும் இரு நாட்களுக்கும் முன்பாகவும் சமூக வலைதளங்கள் லீக்கானது. அப்போது திருப்பதி தேர்வு மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்றும் பொது தேர்வு மதிப்பெண்களை இறுதி மதிப்பெண்களாக கருதப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. திருப்பதி தேர்வு வினாத்தாள் லீக்கான விவகாரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த மாவட்ட சிஇஓ சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு திருப்பதி தேர்வு வினாத்தாள்கள் லீக் ஆகாதவாறு நடவடிக்கை எடுத்தனர். இரண்டாம் கட்ட திருப்பதி தேர்வு தொடங்கிய போதே திருப்பதி தேர்வுக்கு இரண்டு கட்ட வினாத்தாளை பயன்படுத்தப் போவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்த திருப்பதி இரண்டாம் கட்ட திருப்பதி தேர்வுக்கான வினாத்தாள்கள் எந்த ஒரு இடத்திலும் லீக் ஆகாது என்றும் பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளைய தினம் நடைபெறக்கூடிய 12வது வகுப்பு கணித பாடத்துக்கான வினாத்தாளானது சமூக வலைதளங்களில் கசிந்திருக்கிறது. நாளைய தினம் 12வது வகுப்பு மாணவர்களுக்கு கணிதம் காமர்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான தேர்வு நடைபெற வருகின்றன. இந்த தேர்வுக்கான வினாத்தாள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் லீக் ஆகியிருக்கிறது. இந்த வினாத்தாள் லீக் ஆகவுள்ள நிலையில் நாளைய தினம் தேர்வுக்கு இதே வினாத்தாள் பயன்படுத்தப்படுமா அல்லது வேறு வினாத்தாள் மாற்றி தரப்படுமா என்பது குறித்து இன்னும் கல்வித்துறை தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. எனவே இந்த திருப்பதி வினாத்தாளும் லீக் ஆகியிருக்கிறது. இதன் மீது அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.